வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நான் இன்னைக்கு உங்களை நடக்க இருக்கக்கூடிய வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நவம்பர் 14ஆம் தேதி நம்ம விளக்குக்கடை சார்பாக நடக்க இருக்கக்கூடிய மகா வாராகி யாகத்தில் கலந்துக்க சொல்லி தான் இந்த பதிவே. மகா வாராகி யாகம் வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குதுங்க. அதுக்கு எல்லாரையும், உங்கள் எல்லாரையுமே அழைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. என்ன திடீர்னு யாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விளக்கு கடை வந்து இடமாற்றம் செய்ய போகிறோம். அது மாற்றுறதுக்கு இந்த மந்த் எண்டு தான் மாற்ற போகிறோம். டிசம்பர் 1st வீக்கிலேருந்து நம்மளோட புது கடையில் அது ரன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வளர்பிறையிலேயே ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். இறை அருளால் அது வாராகி யாகமாகவே நடத்துறதுக்கு ஒரு பெரிய சக்தி தான் இதை வந்து கூட்டி வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடை மாற்றணும்னு நினச்சதுலேருந்தே வந்து எங்களோட குருஜி வேலூர் வராகி பீடம், திரிசக்தி வராகி பீடத்தில் உள்ள வராக குருஜி அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்து தான் வந்து கடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் வந்து பூஜைலாம் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். ஸோ அதை மாதிரி நம்மளுக்கு கடையெல்லாம் இடம் பார்த்து இப்போ ஃபைனல் ஆகி ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் ஐயாவை போய் நேரில் பார்த்து கேட்டோம். ஸோ வர்ற 14ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது. நீங்கள் கடைக்கு மட்டும்னு இல்லை, நம்ம கடையில் வந்து நிறையா பேர், நம்ம கடையோட புகழே வந்து வாராகியால் தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது. அதனால் வராக பக்தர்கள் தான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாரையுமே நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த யாகத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குருஜி வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ வர்ற ஞாயிற்றுக்கிழமை இது நடக்க போகிறது எங்கே அப்படின்னா, போரூர். நீங்கள் போரூர்னாலே அந்த ஜங்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஜங்ஷன்லேருந்து கிண்டி போகிற ரோடு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட், அந்த மெயின் லெஃப்ட் பிரிட்ஜு தாண்ட விட்டு மெயின் லெஃப்டில் 3வது பில்டிங்லேயே இருக்குது. மத்தியானம் உங்களுக்கு லஞ்சோடையே வந்து இதை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். காலையில் 9:30 மணிக்கு யாகம் ஆரம்பித்து ஒரு மணிக்கு மேலே தான் முடியும் யாகம். ஸோ இது வந்து ஒரு பெரிய யாகமாக நடக்க இருக்குது. வாராகியை தான் வந்து நம்ம அதில் வந்து அதை ஆராதிக்க இருக்கிறோம். ஸோ வாராகி பக்தர்கள் வேலூருக்கு போகணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. திரிசக்தி வராகி பீடம் பதிவு பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேலூருக்கு போக முடியாதவங்க குருஜியை நீங்கள் அன்றைக்கி வந்து நேரில் சந்திக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய புண்ணியத்தையும் ஒரு அம்பாளோட அனுக்கிரகத்தையும் பெறுவோம் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை வந்து வரவேற்கிறோம், மனதார கூப்பிடுறோம், வாங்க எல்லாரும் வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கடைக்கான பூஜை அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கல, அது வந்து வாராகிக்கு நடக்க போகிற பூஜை. அதுதான் எங்களோட மைண்டில் நாங்கள் நினச்சிட்ருக்கிறது. ஸோ நீங்களும் வாங்க. சென்னையில் இருக்கிறவங்க நேர்லேயே வந்துடலாம். இல்லை வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா, அன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் அந்த யாகம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்து கூட வந்து அந்த யாகத்தை பார்க்க முடியும். அம்பாளோட அனுகிரகத்தை நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்தும் பெற முடியும். உங்கள் எல்லாரையும் நேரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.